கீதார்த்த சங்கிரக கிரந்தை இத்தம் சங்கிரகீதா நித்யாத்ம சங்க நித்யாத்மா சங்க கர்மேஹா கோச்சரா சாங்கிய யோகதீஹி த்விதீயே ஸ்திததீ லக்ஷா புரோக்தா தன்மோக சாந்தயே இதி. பிரதமாத்தியாயே தாவத் அர்ஜுனஸ்ய மோகா தத்ர ஸ்பஷ்டம் விவ்ருதா தத் சாந்தயே ச அத்ர பகவதா தத்ர அம்சத்வயம் உபதிஷ்டம் இதி சூச்சதே. அத்ர ஸ்லோகோயம் சங்கிரஹ சங்கிரஹேண வியாக்யாயதே. த்விதீயே ஸ்திததீ லக்ஷா புரோக்தா இத்யுக்தம். தத்ர ஸ்திததீ நாம ஸ்திதப்ரஜ்ஞத்வம். ஸ்திதப்ரஜ்ஞத்வம் லக்ஷீகிருத்ய நாம தத் சாத்யபூத யோகத்வயம் ச அத்ர பிரதிபாதிதம் இத்யுச்சதே. கிம் ததிதி சேத் சாங்கிய யோகதீஹி இத்யுச்சதே. நாம சாங்கியாதீஹி தத்ர யோகதீஹி இதி ஸ்வீக சாங்கியதீஹி யோகதீஹி இதி ஸ்வீகர்த்தவ்யம். சாங்கியதீர் நாம கா இதி சேத் நித்யாத்ம அசங்க கர்ம ஈஹா கோச்சரா இத்யஸ்தி. நித்யாத்ம கோச்சரா தீஹி சாங்கியதீஹி அசங்க கர்ம கர்மேஹா கோச்சரா தீஹி யோகதீஹி இதி ஸ்வீகர்த்தவ்யம். த்விதியாத்யாயே தாவத் பிரதம பாகஹ தத்ர அர்த பாகஸ்தாவத் ஆத்மனஹ நித்யத்வ பிரதிபாதகஹ த்ருஷ்யதே. ததப்பரம் அசங்க கர்மானுஷ்டான அனுஷ்டானஞ்ச தத்ர புரோக்தம் வித்யதே. அத சாங்கியதீஹி இத்யத்ர தத்ர சங்க்யா நாம புத்திஹி தயா அவதாரணீயம் அவசியம் ஞேயம் தத்ர ஆத்ம தத்துவம் சாங்க்யம். அத சாங்கியதீஹி இத்யனேன தத்ர நித்யாத்ம விஷயக ஞானம் இதி. ததஸ்ய யோகதீஹி இத்யனேன தத்ர அசங்க கர்மானுஷ்டான உபதேசஹ அசங்க கர்மானுஷ்டான ஞானம் யோகதீரிதி விவக்ஷிதம். அதச்ச ஈதிருஷ ஞானத்வயம் இதம் ஞானத்வயம் தத்ர ஸ்திதப்ரஜ்ஞதா பிராப்தியர்த்தம் தத்ர உபதிஷ்டம் இதி சங்கிரஹே சூசிதம். அத்ர தாவத் பீட்டிகா ரூபேண கேச்சன அம்சாஹ அவசியம் ஞேயாஹ. திருத்தியாத்யாய அவதர அவதாரிகாயாம் பாஷ்யகாரைஹி விவிருதாஹ ஏதே அம்சாஹ. தத்ர விசிஷ்டாத்வைத சம்பிரதாயானுசாரேண தத்ர பரமாத்ம பிராப்தி ரூப மோக்ஷோபாயஸ்தாவத் வேதன தியானாதி அபரபரியாயம் தத்ர பக்தியோகாக்கியம் ஞானம். தத்ர பக்திஷ்ச ஞான விசேஷ இதி பக்தி ரூபாபன்ன ஞானம் தத்ர வேதனாதி சப்த பிரதிபாத்தியம் மோக்ஷோபாயஹ. கிந்து தாதிருஷ ஞான சித்தியர்த்தம் தத்ர ஸ்வஸ்வரூப அனுபவ அபி அபேக்ஷித. ஆத்மாவலோகனம் இதி உச்சமானஸ்ய அஸ்ய சாதனம் கிம் இது சேத் சாட்சாத் ஞான யோக. ஞான யோக சித்தியர்த்தஞ்ச தத்ர கர்மயோக அனுஷ்டேய. ஏவஞ்ச அஸ்மின் பிரதம ஷட்கே த்விதீய ஷட்கே தாவத் பக்தி யோக சப்ரபஞ்சம் உபதிஷ்யதே. தங்கபூத ஆத்மாவலோகனம் அத்ர பிரதம ஷட்கேன பிரதிபாத்யதே. ஆத்மாவலோகன பிராபகம் தாவத் கிம் இது சேத் ஞான யோக கர்மயோக. சா ஞானயோக பிராப்திஸ்தாவத் தத்ர கர்மயோகத்வாரா. கர்மயோக இது கதனகாலேபி அசங்க கர்மானுஷ்டானம் ஆத்ம தத்துவ அவதாரண பூர்வகம் ஸ்யாத். அத ஏதே ஏதாவந்த விஷயாக அத்ர ஞேயாக. பிரதமத ஆத்மஸ்வரூப சோதனம் ஆத்மஸ்வரூபோபதேச. தத்ர பிராப்தஸ்ய ஞாத ஆத்ம யாதாத்மியஸ்ய அதிகாரிணஹ பலசங்க கர்த்திருத்வ தியாக பூர்வகம் விஹித கர்மானுஷ்டானம் இதமேவ கர்மயோக. ஏவம் கர்மயோகேன தத்ர அஸ்ய ஞானயோகே அதிகார சம்பத்தியதே. தத்ர ஞானயோகம் தத்ர குர்வதஹ பகுகாலம் ஞானயோகம் அபியஸ்யதஹ புருஷஸ்ய ஆத்மாவலோகனே தத்ர ஆத்ம சாட்சாத்காரே சம்பன்னே சதி ததஹ தத்ர பக்தியோக சம்பத்தியதே இத்யுச்சதே. சர்வம் குதஹ அவதாரிதம் இத்யத்ர தத்ர உபனிஷத் பிரசித்திஹி அத்ர ஸ்தலத்வயே உபனிஷத் பிரசித்திஹி சூச்சதே பாஷ்யகாரைஹி. தஹர வித்யாயாம் ததைவ கடவல்யாம் ச ஈதருஷ பிரக்ரியா தத்ர ஸ்ருயதே இதி பாஷ்யகாரைஹி பிரதர்ஷிதம். அதாவது சம்பிரதாயத்தில் இப்போ நாம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தின் படி பார்த்தோமானால் ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டால்தான் அடுத்தது அந்த பகவத் சாட்சா்காரம்ன்றது ஏற்படும். இந்த பகவத் சாட்சா்காரம் பிரத்யக்ஷதாபன்னமான பிரத்யக்ஷ சமானாக்காரமான
அந்த தியானம் ஏற்பட்டால்தான் அது பகவத் பிராப்தியை உண்டாக்கும். ஆனால் அந்த பிரத்யக்ஷ சமானாக்காரமான பகவத் ஞானம்னு சொன்னால் அதற்கு முன்பு ஆத்மாவலோகனம் ஏற்படணும். ஆத்மாவலோகனம் ஏற்படணும்னா ஞான யோகம், அதற்கு கர்மயோகம்னு இவ்வளவு விஷயங்கள் வேண்டியிருக்கு. சரி, ஆனால் பகவத் உபாய பகவத் சாட்சா்காரத்துக்கு ஆத்மாவலோகனம் வேணும்ன்றது எப்படி சொல்கிறோம் அப்படின்னால், வேதாந்தங்களில் சாந்தோக்கிய உபநிஷத்தில் கடைசி பகுதி தஹர வித்யை என்பது. அந்த தஹர வித்யையில் பார்த்தோமானால், தஹரோஸ்மின் அந்தர் ஆகாஷா தஸ்மின் யதந்தஸ்தத் உபாசித்தவ்யம்னு தஹர வித்யை பகவானை அங்கே உபாசிக்கணும்னு சொல்லப்படுறது. இந்த தஹர வித்யையை சொன்ன பின்பு கடைசியில் பிரஜாபதியினுடைய சில வாக்கியங்கள் இருக்குது. அது இந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான ஒரு பிரகரணம். இப்போ அங்கே சொல்லும் பொழுது, ய ஆத்மா அபகதபாத்மா விஜரோ விமிருத்தியுர் விசோக விஜிகத்சா அபிபாச சத்தியகாம சத்தியசங்கல்பா அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை பிரஜாபதி எடுத்து சொல்லி, அதற்கு மேல் அங்கே ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதற்கு ரெண்டு பேர் வந்தார்கள். இந்திரனுக்கு அந்த ஆத்மஸ்வரூபத்தை உபதேசிக்க தொடங்குறார். அது ஒரு ஒரு படிப்படியாக அந்த ஆத்மஸ்வரூபத்தை உபதேசிக்க புரிந்தது போலே அவன் தெரிந்து போறான். மறுபடியும் திருப்தி ஏற்படலை. அடுத்தடுத்த நிலைகளில் ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி இந்த அவஸ்தைகள்லாம் தாண்டி இந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை உபதேசிக்கிறார்னு இருக்கு. இப்போ இந்த ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ண பின்பும் முடிக்கும் பொழுது, முன்பு பிரம்ம வித்யைக்கு எந்த ஒரு பலம் சொல்லப்பட்டதோ அதே விஷயம் இங்கேயும் சொல்லப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கு. எஸ்தம் ஆத்மானம் அனுவித்ய விஜானாதி என்ன ஏஷ சம்பிரசாத அஸ்மாத் சரீராதுத்தாய அந்த ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே அப்படின்னு பரமாத்ம பிராப்தியை தான் பலமாக சொல்லியிருக்கு. இப்போ இதனால் என்ன தெரியறது அப்படின்னால், தஹர வித்யைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம வித்யை அதை சொல்லி அதற்கு பின்பு அந்த ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணி இதை உபாசனம் பண்ணி இதை உபாசனம் பண்ணுன்னு சொல்லி அதற்கு தனி பலத்தை குறிப்பிடாமல் முன்பு சொல்லப்பட்ட பிரம்ம வித்யனுடைய பலத்தையே சொல்லி உபசம்ஹாரம் பண்ணபடியால், இந்த ஆத்ம வித்யன்றது பிரஜாபதி சொன்ன அந்த ஆத்ம வித்யை தனித்தது அல்ல, அது தஹர வித்யைக்கு சேஷமானது தான் அப்படின்றதாக தெரிய வருது. அப்போ அது போலத்தான் இங்கேயும் நாம் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கட்டோபனிஷத்தில் நாம் பார்த்தோமானாலும், அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா தீரோ ஹர்ஷோ தீரஹா ஹர்ஷோகௌ ஜஹாதி என்ன, தேவம் மத்துவா அப்படின்றதுனால பகவத் உபாசனத்தை சொல்லி அதற்கு முன்பு அத்தியாத்ம யோக அதிகமஹா அப்படின்னு ஜீவஸ்வரூப ஞானம் அங்கே அங்கமாக வேண்டியதாக காட்டப்பட்டிருக்கு. இப்போ அதன் பிறகு திருப்பி பகவத் ஸ்வரூபத்தை மகாந்தம் விபும் ஆத்மானம் அப்படின்லாம் சொல்லி, யமே வைஷ விருணுதே நாத்மா நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா அப்படின்றதுனால பகவான் யாரை வரிக்கிறானோ அவனால்தான் பகவானை அடைய முடியும்னு சொல்லுவதன் மூலமாக அந்த பிரம்ம வித்யைன்றதும் பிரம்மோபாசனம் என்பதும் பிரீத்தி ரூபாபன்னமாக இருக்க வேணும் அப்படின்னு அதை விசேஷம் பண்ணி இப்படி பக்தி யோகம் உபாயம் என்று காட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த பிரக்கிரியை நாம் இங்கே கொள்ள வேணும் அப்படின்னு பாஷ்யக்காரருடைய அபிப்பிராயம். அப்போ பகவத் பிராப்திக்கு அந்த பகவத் உபாசனம்னு சொல்கிறோம் பக்தி யோகம், அதற்கு பூர்வாங்கமாக ஆத்மாவலோக்கனம் வேண்டிருக்கு. இந்த ஆத்மாவலோக்கனம்ன்றது ஞான யோக சாத்தியம். அந்த ஞான யோகம் சகசா எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதல்ல, அது சாதாரணம் கிடையாது. அப்போ முதல்ல அதுக்கு கர்மயோகத்தை அனுஷ்டிக்கணும். கர்மயோகம்னு சொல்லும் பொழுதும் யதா எத்கிஞ்சித் பிரகாரேன நாம் கர்மங்களை பண்ணுவதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆத்ம யாதாத்மிய ஞானம் வேணும். அதற்கு மேலே பண்ணக்கூடிய கர்மங்களில் பல சங்கம் இருக்கக்கூடாது. இப்போ பலத்தில் ஆசை இல்லாமல் பண்ணணும். அப்போ இதுதான் கிரமம் அப்படின்றதாக இங்கே ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டியிருக்கார்கள். இப்போ அதன்படி பார்த்தோமானால், இப்போ ரெண்டாவது அத்தியாயத்தில் காட்டப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், இந்த ஞான யோகம் சித்திக்க வேணும்னு சொன்னால் தத் சித்தியர்த்தம் அதில் கர்மயோக அத்திர உபதிஷத்தை பிராதான்யேன. கர்மயோக அப்படி தத்திர ஆத்ம தத்துவ ஞானபூர்வகம் கீழ அனுஷ்டேய அத ஆத்மஸ்வரூபம் அப்படி அத்திர விசோத்தியது. கிந்து அசிய பிரகரணேன சாகம் கா சங்கதி பூர்வதன விஷாதே விஷாதேன அசிய கா சங்கதி அப்படின்னா, அதையும் அழகாக அவரே இங்கே பாஷ்யத்தில் காட்டியிருக்கார். அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட மோகம் அது எதனால் அப்படின்னால், ஆத்மஸ்வரூபம் தேகாத்ம ஸ்வபாவ அவிவேகாதேவ அஸ்ய மோக ஜாதா அத தேகஸ்வரூபம் கிம் ஆத்மனஷ்ட யாதாத்மியம் கிம் இது உபயம் விவிச்ச தாவது உபதேஷ்டவியம் ததப்பாத். உனக்கு அவனுக்கு அங்கே தர்மமாக சொல்லப்பட்ட இந்த யுத்தம் இருக்கே, அது க்ஷாத்திர தர்மமான இந்த யுத்தம் என்பதே, அது வர்ண தர்மமாக இருந்தாலும் கூட பலசங்காதிகள் அற்று அதை அனுஷ்டிக்கும் பொழுது அதுவே மோக்ஷத்துக்கும் ஆகும்
அது ததப்பி மோக்ஷாய கல்பத்தே அப்படின்ற இந்த விஷயம் சொல்லணும். அதனால ரெண்டுத்தையும் இங்கே காட்டுறாங்க. இந்த ரெண்டு விஷயங்களை சொல்லணும்னு சொன்னால் அதற்காகத்தான் இங்கே ஆத்மஸ்வரூப சோதனமும் மேலே அந்த கர்ம யோக உபதேசமும் சொல்லப்பட்டிருக்கு. இது ரெண்டுத்தினால என்ன சாத்தியம் அப்படின்னு பார்த்தால் ஸ்தித தீஹி முனிருச்சதேன்னு அங்க ஸ்தித பிரஜா ஸ்தித பிரஜத்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞான யோகா ஞான நிஷ்டா தாவது லப்யதே அப்படின்னு இந்த அத்தியாயத்தினுடைய சங்கதி. இந்த அத்தியாயத்துல பல விசேஷமான வியாக்கியானம் விஸ்தரமான வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. அது எல்லா சம்பிரதாயங்களிலும் இருக்கக்கூடிய விஷயம். பல பல முக்கிய பகவ முக்கிய 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 ஸ்லோகாக அஸ்மின் அத்தியாயே வர்த்தந்தே அத்த சர்வைரப்பி தத்தத் சம்பிரதாய ஆச்சாரியை விஸ்தரேண வியாக்கியாத்தோயம் அத்தியாய. தத்திர ஆரம்பே கஷ்டன விசேஷ தத்திர கதாசூன் அகதாசூன்ஷன் நானு சோச்சந்தி பண்டிதாக இது தத்திர பீட்டிகாரூபேண பூர்வம் தத்திர விசாரித்தோயம் ஸ்லோகபாக. தத்திர ஸ்ரீபாஷ்யகாரை பகவத் ராமானுஜபாதை கதம் அயம் கண்ட வியாக்கியாத இது சேத் தத்திர உத்தரத்திர ஏவம் வர்த்ததே ஆத்மஸ்வரூபம் அபிலக்ஷ்ய தவ சோகோ வா தேகம் தத்திர உபலக்ஷீகிருத்திய சோகோ வா கிமர்த்தம் துவம் சோச்சசி. இந்த ஆத்மா நாசம் ஆயிடுதுன்னு நினைக்கிறியா இல்ல தேகமே போயிடுன்னு நினைக்கிறியா என்ன தாத்பரியம் அப்படின்னு ரெண்டுமே மேல கண்டிக்கப்படுறது. ஆத்ம விஷயப்பி தவ சோகா நாவசக ஆத்மனா நித்தியத்வாத் தேக விஷயப்பி நத்வயா சோச்சனீயம் குதா தேக ஸ்வபாவத்வாத் ஜென்ம மரணயோ அப்படின்னு ரெண்டு விஷயமே அங்க சொல்லப்படுறதுனால இங்க என்ன பண்றார் கதாசூன் அப்படின்றதுனால அங்க ஷரீரம் அப்படின்னும் அகதாசூன் ஆத்ம தத்துவம் அப்படின்றதாகவும் எடுத்துட்டு இருக்கார். அதனால கதாசூன் அகதாசூன் சைத்தியனேன தத்திர தேகம் அதிகிருத்தியவா தத்திர ஆத்மான் கதாசூன் தேகான் அகதாசூன் ஆத்மனஷ்ச பிரதி தயோஹோ ஸ்வபாவ யாதாத்மிய விதா நசோச்சந்தி அப்படின்னு. அத நோகஸ்தானம் தவ சோகசிய கிம் காரணம் கிம் தேகஸ்து அச்சேதன பரிணாமஸ்வபாவ தசிய உற்பத்தி விநாச யோக ஸ்வாபாவிக இது நசோபி சோகஸ்தானம் தத்திர ஆத்மா து ஜன்மாதீன் ந ஜன்மாதீன ஸ்வபாவ ந மரணாதீன விநாச அத தசிய ஜன்ம மரணயோ அபாவாத் ந சோகஸ்தானம் இது உத்தரத்திர தத்திர விவரணபூத ஸ்லோகானாம் சத்வாத் ததனுரோதேன அத்திர ஸ்லோகார்த்த இத்தம் வியாக்கியாத ஆச்சாரியை. ததனந்தரம் சாஸ்திர பிராரம்ப ஆத்ம தத்துவம்ன்றது நித்தியம் அப்படின்றத பன்னெண்டாவது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார். நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவம் ந பவிஷ்யாம சர்வே வயமத்பரம். இது முன்பே நாம் பார்த்தோம் பிரதம சத்திரத்துல சொன்னா போலே இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா கீதாச்சாரியன் அகம் தத்திர துவம் இமே அப்படின்னலாம் ஸ்பஷ்டமா வியபதேசம் பண்ணியிருக்கார். அப்போ இதனால வந்து அவர் இந்த ஜீவ பகுத்வம் பேதம் இவருக்கு விவக்ஷிதம் அப்படின்றதாக ஸ்வசம்பிரதாய அர்த்தத்தை இங்கே பாஷ்யக்காரர் எடுத்து காட்டுறார். அது இது என்ன பல இடங்கள்ல இது மாதிரி விவகாரம் இருக்கே, விவகாரம்னு சொன்னாலேயே நான் நீ இவர்கள் அப்படின்னு பேதம் வந்துடும் தானே, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இந்த இடத்த விசேஷித்து எடுத்து வியாக்கியானம் பண்ணணும். எல்லா பதத்திலையும் இருக்கு இதே போலத்தான். ஆனா இந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறதுக்கு என்ன கருத்து அப்படின்னு பார்த்தால் இது இப்போ உபதேச பிரகரணம். மோகம் கொண்டிருக்கக்கூடிய மோகிதனாக இருக்கக்கூடியவனை குறிச்சு தத்துவ யாதாத்மியத்தை உபதேசிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அப்படின்றதுனால இங்க ஸ்லோகத்தை அமைந்திருக்கக்கூடிய பதங்கள் அது விசேஷமாக நாம் எடுத்துக்கணும் அப்படின்றதுனால இது பேத பரம் என்பதாக வியாக்கியானம் விஸ்தரணம் வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கார். இப்போ அதற்கு மேலே 38வது ஸ்லோகம் வரையிலும் இந்த ஆத்ம நித்தியத்வம் ஆத்ம நித்தியத்வம் தாவது பிராதான்யேன அத்திர சாதித்தம் இது கிராஹியம். தத்திர ஆத்ம நித்தியத்வம் கதம் சித்தியதி இத்யத்ர கீதாச்சாரியேண சாட்சாத் அனுமான பிரயோக கிருதா இது வக்தும் சக்கியதே. தத்திர 17 ஸ்லோகே தாவது அவிநாஷித்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்வயசாஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹதி இது பபாஷே கீதாச்சாரியா. அவிநாஷித்து தத்வித்தி அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவிநாஷி என்று புரிந்து கொள். ஏன் அப்படின்னா ஏன சர்வம் இதம் ததம் ஏன ஆத்மனா இதம் சர்வம் அப்படி ததம் தத்திர வியாப்தம் இது தத்திர வியாப்தத்துவமேவ அத்திர ஹேது அவிநாஷித்வே இது பிரதிபாத்தியது. வியாப்தம்னா என்ன அர்த்தம் எல்லா இடத்துலையும் சூழ்ந்து இருக்கக்கூடியது. வியாப்தம்னா இப்ப ஆகாசம் மாதிரி எடுத்துக்காம வாயு மாதிரி நாம் நினைச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் உள்புகுந்து இருக்கக்கூடியது. அப்போ வியாப்தத்வேன அத்திர வியாப்தத்துவ கதனேன சூக்மத்துவம் லபியதே சர்வ பிரவேசன யோ சர்வ பிரவேச யோகியத்துவம் இது அர்த்த கிராஹியம்.
அப்போ இந்த ஜீவாத்ம தத்துவம் இல்லாத ஒரு அச்சேதன வஸ்துவும் கிடையாதுன்னு பார்க்கணும். சிருஷ்டி பிரகரணம்னு பார்க்கும் பொழுது இந்த எல்லா வஸ்துக்களையும் பகவான் படைக்கும் பொழுது அதற்குள்ளே ஒரு ஜீவ தத்துவனை வைத்து அதற்குள்ளே தான் அந்த பிரவேசம் பண்ணியிருக்கான்னு சொல்றோம். அப்போ ஜீவாத்மா இல்லாத ஒரு வஸ்துவும் கிடையாதுன்னு சொல்றோம். அப்போ அத்தியந்த சூக்மமாக இருந்தால்தான் சர்வ பிரதேசங்கள்லையும் அதுக்கு பிரவேசம் ஏற்படும். சரி, இப்ப அத்தியந்த சூக்மத்துவம் சொன்னதுனால என்ன வந்தது அப்படின்னால், இதனால நித்தியத்துவம் எப்படி சித்திக்கும்? ரொம்ப அழகா காட்டுற மேல என்ன நிரூபணம் இருக்கு? நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, நைனம் தகதி பாவகஹானெல்லாம் அந்த அக்னி சஸ்திர விஷ ஜல பிரபிருத்திபிகி கதமப்பி அஸ்ய சேதா சேத பிரபிருத்திகம் ந சம்பவதி இது உபபாத்தியது. இப்போ இதன்படி பார்த்தோமானால் யத்வஸ்து எஸ்ய நாசகம் தத் ததபேட்சையா ஸ்தூலம் சியாத். இதுதான் வியாப்தி. லோகத்துல நாம் பார்க்கறோம், ஒரு வஸ்து இன்னொன்னு வந்து உடைக்கணும்னு சொன்னா அதற்குள்ள புகுரும்படியாக இருக்கணும். ததந்த இதம் பிரவிசேத் யதா தத்திர விரக்ஷஸ்ய குடாரேன சேதனம் சேத் விரக்ஷாந்த தத்திர கதம் தத்திர விபாகம் கிருத்வா அந்த பிரவிஷேத் குடார குடார தாரா அந்த பிரவிஷேத். இல்லை ஒரு வஸ்துவை தாகம் பண்றோம், பட்டம் தத்திர கஷ்டித் தத்திர தாகயதி சேத் தத்திர அக்னி கணாக அந்த பிரவிஷ்ய தத்திர தந்தூன் தத்திர பினத்தி தத்திர பிந்தந்தி இது வக்தவியம். இப்போ அது மாதிரி நாசகமான வஸ்துன்னு சொன்னால் அது பொதுவாக அது சூக்மமாக இருக்கணும். அது வந்து சூக்மமாக இருக்கணும். யத்வஸ்து எஸ்ய நாசகம் தத் தத சூக்மம் சியாத். கிந்து அத்த சர்வாபேட்சையா சூக்ம சர்வாபேட்சையாபி சூக்மத்வாத் அத்தியந்த சூக்மத்வாத் ஆத்ம தத்வஸ்ய ந கேனாபி அஸ்ய நாசக சம்பவதி இது அயம் விஷய அத்த பிரதிபாதித. ஏன சர்வமிதம் ததம் அத தத் அவிநாசி இது வித்தி ந கஷ்டித் அஸ்ய விநாசம் கர்த்தும் அர்ஹதி இது பிரதிபாதிதம். இதனால முதல்ல ஆத்மஸ்வரூபம் நித்தியம் அப்படின்னு முதல்ல ஒரு உபக்ஷேபம் பண்ணி, அடுத்தது தேகானாம் தாவத்து நஸ்வரஸ்வபாவத்வம் பிரதிபாத்தியதே அனந்தர ஸ்லோகேன அந்தவந்த இமே தேகாக நித்தியஸ்யோக்தா ஷரீரிணா அநாசினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தஸ்வபாரத. தேகத்தை நினைச்சிட்டு தான் நீ கவலைப்படுறியா? இல்ல அத்திரிக்த ஆத்மான்றதான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சா கூட மேல தானே தெரிவிக்கிறார். அத சைனம் நித்தியஜாத்தம் நித்தியம் வா மன்யசே மிருதம் ததாபித்வம் மகாபாகோ நைவம் சோசித்தும் அர்ஹசி இத்தியனேன ஏனம் இத்தன ஆத்மானம் நித்தியஜாத்தம் நித்தியம் மிருதம் நித்தியம் மிருதம் மன்யசே சேதபி. நாம தத்ர ஆத்ம தத்துவம் தத்ர தத்ர ஷரீரம் இது தாத்பரியம். தத்ர ஜனன மரண ஸ்வபாவம் இதம் ஷரீரமேவ ஆத்மானம் மனுஷே சேதபி சோகஸ்ய அவசர நாஸ்தி இது உத்தரத்திராபி பிரதிபாத்தியதே. பிரதமதா இதானிம் ஆத்மஸ்வரூபம் நித்தியம் இது பிரதிபாத்திய தேகஸ்வபாவம் அத்த ஸ்புடம் பிரதிபாத்தியதே அந்தவந்த இமே தேகாஹ குத. இந்த உடம்புன்னு சொன்னாலே அது நாசம் அடையக்கூடியதுதான். ஏன் அப்படின்னால் இந்த ஒரு பதத்திலையும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பொதுவா இந்த அலங்கார சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது அலங்கார பரிகர சாபிப்ராய விசேஷனைன்னு ஒரு அந்த அடைமொழி விசேஷணங்களை இடும்பொழுது அதற்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு சொன்னால் அது பரிகர அலங்காரம்னு சொல்றது உண்டு. பொதுவா பிரமாணங்கள்ல உயர்ந்த கவிகளுடைய வாக்கியங்கள்லாம் அது போலத்தான் இருக்கும். நிரத்தகமா ஒரு பதப்பிரயோகம் இருக்காது. அப்ப இந்த இடத்துல தேகாஹா இது பதப்பிரயோகே சுவாரஸ்யம் அஸ்தி திஹ உபச்சயே இது தாத்து. வேடிக்கையா சொல்றது உண்டு. ஒருத்தர் ரொம்ப ஒல்லியா மெலிந்து இருக்கார், ரொம்ப காலம் அப்புறம் அவரை பாக்குறோம் அப்படின்னா அவரை போய் கேட்கிறோம், என்ன சுவாமி ரொம்ப இப்படி மெலிந்து இருக்கிறே அப்படின்னா என்ன அவர் பதில் சொல்வார்? நல்ல விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னா இது சரீரம் தானே அப்படின்னு சொல்வார். ஏன்னா சரீரம்ன்ற பதத்தினால சீரியத்தை அது விசரண ஸ்வபாவம் அது அப்படியே சுருங்கிண்டு வருது, நாசமாக இருந்தால் அது சரீரம். ஆனால் கொஞ்சம் பருத்து இருக்கார் அப்படின்னு சொன்னால் அம்மா தேகம் தானே இது, திஹ உபச்சையே வளரக்கூடியதுன்னு அர்த்தம். இப்போ வளரக்கூடியது இந்த ஒரு பதப்பிரயோகம் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல தேகன்றதுனால உபச்சய உபச்சீயமானம் இப்போ வளரக்கூடியது. இப்போ பாருங்கள், எந்த கடப்பட்டாதி வஸ்துக்கள் எல்லாம் அதற்கெல்லாம் ஒரு உற்பத்தி வளர்ச்சி இருக்கோ அதெல்லாம் நாசமடைய கூடியது தான், அதில் சந்தேகமே கிடையாது. அது ஒன்று விஷயம். அடுத்தது நித்தியஸ்ய ஷரீரினக உக்தாகா அப்படின்னு இருக்கு. நித்தியமான ஷரீரி ஆத்மா, அந்த ஆத்மனக ஏதே இது பிரதிசம்பந்தித்வேறு நிர்தேசம் அஸ்தி. தத்திர ஷரீரி இது ஆத்மன ஷரீரித்வம் குத பிரதிபாத்தியதே, ஆத்மன ஷரீர பரிகிரகஸ்தாவது தத்திர ஸ்வகிருத கர்ம ஃபல அனுபவார்த்தம் கிள. அப்போ இந்த இடத்துல ஷரீரியான ஷரீர பரிகிரகம் பண்ணின ஆத்மாவுடையது இவைகள் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக அந்தந்த ஆத்மாவுடைய கர்மபல போகார்த்ததையா பூதசங்காத ரூபத்துவம்
தத்திர பிரதிபாத்தியதே இது உச்சது. இப்போ எதெல்லாம் ஒரு சங்காத ரூபமோ, அதாவது சரீரம்னு சொன்னால் அது ஒரு அகண்ட வஸ்து கிடையாது, அது ஹஸ்தபாதாதி அவயவ அவயவ கூட்டம்னு தானே சொல்கிறோம், அவயவ சமுதாயம்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுவும் எதுக்கு அது? இது சாங்கியர்கள் அழகாக சொல்லுவது உண்டு, சங்காத பரார்த்தத்வா, அது எதெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்குமோ அதெல்லாம் இன்னொருத்தருக்கு பயன்படக்கூடியது அப்படின்னு. அதுபோல் இந்த உடம்புன்றது சரீர அந்த அவயவங்களுடைய கூட்டம்னு சொல்லும் பொழுதே அது இன்னொருத்தருக்காக தான் பயன்படக்கூடியது. யார் அப்படின்னா ஷரீரினக ஏதே, ஷரீரினக இமே அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக அந்த கர்மபல போகார்த்தம் கிருத சரீர பரிகிரகசிய ஆத்மனக ஏதே அப்படின்னால் அந்த பலபோகார்த்தம், அதுக்காக தான் இந்த கர்மபல போகார்த்தமாக பூத சங்காத ரூபமாக இருக்கக்கூடியது. இந்த இமேன்னு பிரத்யக்ஷ நிர்தேசத்தினாலே பூத சங்காத ரூபத்துவம்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த கர்மபல போகார்த்தத்வாத் போகார்த்தத்தையா பூத சங்காத ரூபத்துவம், அதுவும் ஒரு ஹேதுவாக வைத்துக்கணும். அதனாலவும் இது எது சங்காத ரூபமோ அதெல்லாமே அனித்யம்தான், இது பல வஸ்துக்களுடைய கூட்டமாக இருக்கோ அது அனித்யம்தான். அநாசினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத. ஆனால் இந்த ஷரீரி ஷரீரின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவோ நித்யா அநாசி, அந்த ஆத்மாவுக்கு எக்காலத்தில் நாசம் கிடையாது. என்ன மறுபடியும் இங்கே அந்த ஷரீர ஆத்மாக்களுடைய ஸ்வபாவமானது ஸ்பஷ்டமாக விவேகிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு மேலே பல ஸ்லோகங்கள்ல சாதாரணமாக லோகே தாவது விவகாரம் வர்த்தது, அயம் அஸ்ய ஹந்தா, அத்திர காவியாதிஷு புராண கதாசு ஸ்ரூயத்தை ராம ராவணம் ஹந்தி, இல்லைன்னா கிருஷ்ணா தத்திர ஜராசந்தம் ஹந்தி, இந்த மாதிரி பல பிரயோகங்கள் இருக்கு, இந்த லோகத்துல பிரயோகங்கள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இடத்துல இவனை இவனை கொன்றான் அப்படின்லாம் சொல்றோமே அப்படின்னால் அது அங்க சொல்லக்கூடியது ஹனனம் அப்படின்றதெல்லாம் ஷரீர வியோகம்னு தான் வைத்துக்கணுமே, அந்த அர்த்தம் தான் கொள்ள வேணுமே ஒழிய அது ஆத்ம சம்ஸ்பர்ஷியாக சொல்ல முடியாது அப்படின்றத பல ஸ்லோகங்கள்ல விவரிச்சு காட்டுகிறார். அதற்கு மேல் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அர்ஜுனஸ்ய விஷாத குதா கிம் ஆத்மானம் அதிகிருத்திய ஷரீரம் அதிகிருத்தியவா இது, தத்திர விகல்பத்வயம் அப்படி தத்திர கண்டிதம் தத்தத் ஸ்வபாவ உபபாதன முகேன. இதப்பரம் தத்திர துவாவிம்ச ஸ்லோக வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய இது வர்த்தது. தத்திர இத்தம் அவதாரிகா பிரதத்தா பாஷ்யக்காரைஹி, இல்லை ஷரீர விஸ்லேஷணம் இத்தேவ, நீ ஷரீரம் போறதுன்னு தான் நீர் சொல்றீர், மரணம்னு சொன்னா இந்த சரீரத்தை விடுவதுன்றது தானே சரி, ஆனால் இந்த சரீரத்தை விடுறதே எனக்கு கஷ்டமா இருக்கே, அதுவே எனக்கு சோகத்தை உண்டாக்குறது. ஏன் அப்படின்னா ரமணீய போக சாதனேஷு ஷரீரேஷு நஷ்யத்சு தத் வியோக ரூபம் சோக நிமித்தம் அஸ்தி அப்படின்னு கேட்டா. இல்லை இந்த உடம்பை கொண்டு எவ்வளவோ நமக்கு வேண்டிய விருப்பமான விஷயங்கள் ஆகார விஹாராதிகள்லாம் இருக்கு, அப்போ இந்த சரீரம் விட்டு போறதேன்ற ஒரு வருத்தம் சோகம் ஏற்படலாமே, தஸ்ய அவசர அஸ்தியே வைக்கல இது சே தத்திர உத்தரம் தத்ர வக்தி அயம் ஸ்லோக அனேன கிம் சூச்சியதே தத்ர வாசாம்சி இதி தத்ர வஸ்திர உதாரணத்வாரா அயமர்த்தஹ சூச்சியதே ஏதத் ஷரீர பரி விஹ தத்ர வியோகேபி இதோபி அதிசயித தத்ர சாமர்த்திய விசிஷ்ட ஷரீர பரிகிரஹஸ்து சம்பவத்தேவ லோகே வஸ்திர வஸ்திராணாம் தத்ர தியாகஹ ததைவ கில, புது வஸ்திரத்தை தரிச்சுக்கிறோம்னு பழைய நாம் போடுறோம், இல்லை பழைய தூக்கி போட்டாலும் அதே மாதிரி இன்னொரு கந்தல் வஸ்திரத்தை நாம் உடுத்திக்கிறது கிடையாது, இன்னொரு புதிய வஸ்திரம் தானே கொள்றோம். அது மாதிரி இந்த சரீரம் போனா என்ன, ஏத சரீர பரிகிரகே அஸ்மாபி சத்கர்மணி அனுஷ்டிதே சதி இதுவப்பி அதிசயித சரீர பரிகிரகஸ்து சம்பவத்தேவ அத்த ஏத சரீர வியோகோபி ந சோகஸ்தானம் அப்படின்னு அந்த இன்னொரு ஒரு சோகத்தையும் அங்க போக்குறார். அப்போ சோகத்துக்கு என்ன காரணம் உனக்கு சொல்லி, எதற்காகவும் நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் அங்க கலைந்துட்டு வரார் பகவான் கிருஷ்ணன் அப்படின்றதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலே ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது அதனை அதச்சைனம் நித்தியஜாத்தம் இந்த சரீரமே ஆத்மான்னு நினைச்சா கூட இதற்காக நீ கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா ஸ்வபாவம் ஸ்வபாவோ துரதிக்கிரமா எது கண்டிப்பா நடந்தே தீருமோ அதன் விஷயத்துல வருந்து என்ன பிரயோஜனம், எதை நம்மால் மாற்ற முடியுமோ அதற்கு தானே நாம் வந்து யோசித்து அடுத்தது மேலே பிரவிருத்தி பண்ணணும். அப்போ எது நம்மால் முடியாத அவர்ஜனியமான விஷயத்துல சோகம் வந்து கூடாது, அது அஸ்தான சோகம் தான். சரி என்ன விஷயம் அப்படின்னா அது அழகா காட்டுறார், ஷரீரம்னு எடுத்துண்டா கூட ஷரீரம்ன்றது வினஸ்வர ஸ்வபாவம், அதனால ஜாத்தஸ்யஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜென்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹாரியேர்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. அயம் ஸ்லோக சமயக் வியாக்கியாதா தத்ர விசிஷ்டாத்வைத சம்பிரதாய அபிமத பிரமேய விசேஷஸ்ய போஷகோபி அயம் ஸ்லோக, நாம விசிஷ்டாத்வைத சம்பிரதாயே காரியகாரணபாவ விஷயே தத்ர விசிஷ்டே விசிஷ்டவாத கஷ்டித் ஸ்வீக்கிரியதே, நாம திரவியம் உற்பத்தியதே இத்தியஸ்ய நூதன அவஸ்தாந்தர பாக் பவதி இத்தியே அர்த்தம்.
ஸ்வரூபதஹ திரவியஸ்ய நித்யத்வம், நித்யத்வே சதி தத்ர காரக வியாபாரஸ்ய சாஃபல்யம் வா தத்ர புத்தி சப்தாதி பேதோ வா கதம் உபபாதனீயஹ இதி சேத் தத்ர அவஸ்தா பேதமாதாய இதி நிர்வாஹ க்ரியதே. கதம் இதி சேத் தத்ர பிண்டத்வாவஸ்தாம் ஆபன்னாம் ருத் அனந்தரம் குலால வியாபாரேண கடத்வாவஸ்தாபன்னாம் ஆபன்னா பவதி. இவம் பட்டோ நாம தந்தவஹ ஏவ கிந்து வியதிஷங்க விசேஷ பாஜஹ தந்தவஹ பட இத்யுச்சந்தே ச பட்டவச்ச இத்யாதி சூத்திர சுவாரஸ்யமபி சம்பவதி. அத அத்ர திரவியம் ஸ்வரூபதஹ நித்யம் அவஸ்தா விசிஷ்ட வேஷேண து அநித்யம், கிந்து அவஸ்தாயாஹ ப்ருதக் தத்ர உற்பத்தி விநாசோ வா நாஸ்தி, விசிஷ்ட வேஷேணைவ வேஷேணைவ தத்ர உற்பத்தி விநாசாதயஹ தத்ர வக்தவ்யாஹ இது. அஸ்து தஸ்ய அர்த்தஸ்ய போஷகஹ பவதி அயம் ஸ்லோக. கதம் இதி சேத் ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹ த்ருவம் ஜென்ம மிருதஸ்ய ச இத்யனேன தத்ர சதஹ ஏவ வஸ்துனஹ தத்ர விநாசஹ ஜன்ம இதி அவஸ்தா விசேஷாஹ ஸ்வரூபதஹ வஸ்து கிஞ்சின் நாஸ்தி இதி வா தத்ர ஸ்வரூப நாஸ்தி இதி தாவத் வக்தும் ந சக்யதே இதி அத்ர உபபாத்யதே. மீன்ஸ் உற்பத்தி விநாசாதய சதஹ திரவியஸ்ய அவஸ்தா விசேஷாஹ இதி பிரதிபாத்யதே. மீன்ஸ் கடஸ்ய உற்பத்திர்நாம தத்ர கடத்வாவஸ்தா ப்ராப்தி பூர்வமேவ வர்த்தமானஸ்ய பூர்வமேவ சதஹ தத்ர மிருத்ய தத்ர மிருத்ரவ்யஸ்ய கடத்வாவஸ்தா ப்ராப்திரேவ உற்பத்தி. ஏவம் விநாசோ நாம கபாலஸ்ய அத்வா மிருத்பிண்டஸ்ய விநாசோ நாம ததபி கடத்வாவஸ்தா ப்ராப்திரேவ. இஞ்ச உத்தரோத்தர அவஸ்தா ஆதாய உற்பத்திரீதி பூர்வ அவஸ்தாயாஹ ததா விலயம் அபிலக்ஷ்ய நாஷ இதி ச வ்யவஹ்ரியதே. ஏகேவ விஷய தத்ர பவதி கடத்வாவஸ்தா தத்ர ஜாயதே ததாதாய பூர்வதனம் வஸ்து நஷ்டமிதி உத்தர நூதனம் வஸ்து உற்பன்னம் இதி ச தத்ர வ்யவஹ்ரியதே இதி உச்சதே. தத் அஸ்மின் ஸ்லோகே தத்ர ஸ்புடம் பிரதிபாத்யதே இத்யபி சூச்யதே. ஏமேவ தத்ர பூர்வம் தத்ர அப்ரோபி விஷய தத்ர வக்தவ்யாசி பூர்வமபி நாசதோ வித்யதே பாவஹ இத்யத்ராபி தத்ர ஏவம் தத்ர பிரமயம் கிஞ்சித் விஸ்தரேண தத்ர பிரதிபாதிதம். தோ இங்க என்ன சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நாசதோ வித்யதே பாவ, இல்லாத வஸ்துவுக்கு பாவம் அதற்கு இருப்பு அதற்கு சத்துவம் என்பது கிடையாது. எந்த வஸ்து இருக்கோ சதஹ ந அபாவஹ வித்யதே, எந்த வஸ்து இருக்கோ அதற்கு அபாவம் இன்மைன்றது சொல்ல முடியாது. இருக்கிற வஸ்து இருக்குதான், இல்லாதது எக்காலத்திலும் இருக்காது அப்படின்றது காட்டியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல நான் என்ன காட்டுறாரு அப்படின்னால், தத்ர தே அசத் இத்தியனேன தேக சத் இத்தியனேனச்ச ஆத்மஸ்வரூபம் சூச்சியதே இது. அஸ்து தேன கிம் இது சேத் தேகஸ்ய தாவது சத்பாவோ ந வித்யதே இது உச்சதே. தாத்பரியம் கிம் சேத் அசத் இத்தியனேன தத்ர வினஸ்வரம் இத்தியர்த்தம் ஸ்வீக்ரியதே. ஏவம் தத்ர சத் இத்தியனேன தாவது தத்ர நித்யம் இது அர்த்தம் கிருஹ்யதே. ஆனால் இது எப்படி, ஏதாவது சத்து அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடியது, அசத்துன்னு சொன்னால் நாசமடையக்கூடியது என்ன, இப்படி தான் அர்த்தம் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இது எப்படி சொல்ல முடியும், நாசக தத்ர நித்யத்வம் ச சதசத் சப்தாபியம் சத்வம் அசத்வம் இது பதத்வயேன கிரகித்தும் சக்கியதேவா இது சேத் அத்த உபபத்தி பிரதர்ஷியதே. உத்தர ஸ்லோகேஷு தத்ர பஷ்யந்து அவிநாஷித்து தத்வித்தி இது சமநந்தர ஸ்லோகே ஆத்மன நித்யத்வே பிரதிபாதனீயே அவிநாஷித்வம் உக்தம். எவஞ்ச தர சத் சத்வம் நாம தத்தர் அவிநாசித்வம் இத்தியர்த்தம் கிராஹ்யம். ததைவ ததனந்தர ஸ்லோகே அஷ்டாதச ஸ்லோகே அப்படி அந்தவந்தஹ இமே தேஹஹ இதி கதனாத் அந்தவத்வம் தத்ர நாசவத்வம் நாச பிரதியோகித்வம் ததேவ அத்ர அசத்வம் இத்யனேன விவக்ஷிதம் இத்யுச்யதே. ததேவ சத சத்வாசத்வ வியபதேச ஹேது இது ஏத ஸ்லோகத்வயேன தத்ர அவகம்யதே இதி சூசிதம். தேகாத்மஸ்வபாவ அஜ்ஞான மோஹிதஸ்ய தன் மோகசாந்தையே உபயோகோ நாசித்வ அநாசித்வ ரூப ஸ்வபாவ விவேக ஏவ வக்தவ்யா அப்படின்றதா அங்கே எடுத்து காட்டியிருக்கார். அதனால ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லும் பொழுது அது இருக்கு அப்படின்னால் இப்போ நாசமாகாமல் இருக்கு, நாசம் அடையாதது. இப்போ சர்வ சத் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நாசம் அடையாதது. இன்னொன்று இது அசத் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நாசம் அடையக்கூடியதுன்னு அர்த்தம் கொள்ள வேணுமே ஒழிய அது சர்வதா இல்லாத ஒரு வஸ்து துச்சம் அப்படின்னோ இல்லை சர்வதா அது போல அர்த்தம் இங்கே நாம் கொள்ள வேண்டியதில்லை அப்படின்றதாக எடுத்து காட்டியிருக்கார். இது மாதிரி சில ஸ்லோகங்களில் இந்த பிரமேய விசேஷங்களையும் சித்தாந்த சம்மதமான பிரமேய விசேஷங்கள் அதில் அனுகுணமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களில் வியாக்கியானம் பண்ணி காட்டி கொண்டு வந்து அதன் பிறகு வஸ்துதாக தத்திர ஆத்மஸ்வரூபம் கீதிருஷம் தன் நித்யம் தேக விலக்ஷணம் தேகச்ச நஸ்வர ஸ்வபாவ இது ஏதாவதா பிரதிபாதிதம். ததனந்தரம் தத்திர ஆத்மஸ்வரூபஸ்ய பரிச்சய தத்திர ஈஷத் தீயதே ஆச்சரியவத் பசியதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யா
ஆச்சரியவச்சேனம் அன்யஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்சித் இதி ஆச்சரியகரத்வம் குதஹ இதி சேத் சர்வதா தேஹ தத்ர சம்சாரே திருஷ்டானாம் சர்வேஷாமபி பதார்த்தானாம் விலக்ஷண பூதம் தத் சர்வேப்யஃ பதார்த்தேப்யஃ தத்ர விலக்ஷணத்வாத் ஆத்ம தத்வஸ்ய தத்ர ஆச்சரியகரத்வம் தத்ர பிரதிபாதிதம் அத்ராபி பர்வபேதஹ க்ராஹ்யஹ நாம கஷ்சிதேவ தம் பஷ்யதி கஷ்சிதேவ அனந்தரம் வததி இதி அர்த்தஹ தத்ராபி சகாரசத்வாத் தத்வதஹ இதி பதமபி இதி அர்த்தஹ யோஜனியஹ த்ரஷ்டா வக்தா ஸ்ரோதா ஏதே துர்லபாஹ ஆத்மவிஷயே துர்லபாஹ தேஷ்வபி தத்வதஹ தர்சனம் தத்வதஹ வச்சனம் தத்வத ஸ்ரவணம் இத்யபி அத்யந்த துர்லபம் இதி தத்ர சூச்சதே ஏவம் ரூபேண இது போல இந்த ஒரு விவேகம் ஆத்ம தேக தேகாத்ம விவேகத்தை எல்லாம் ஸ்பஷ்டமாக பண்ணி கொண்டு வந்து அதனால் நீ கண்டிப்பாக யுத்தம் பண்ணித்தான் ஆக வேணும். யுத்தம் பண்ணவில்லைன்னு உனக்கு தான் அகீர்த்தி ஏற்படும். சம்பாவிதச அகீர்த்தி மரணாத் அதிரிச்சதே. அழகா சொல்ற சம்பாவிதஸ்யன்னு இருக்கு. பொதுவா அகீர்த்தின்னு சொன்னா அதுலயே பழகினவனுக்கு அது ஒன்றும் பெரிய தோஷமாக இருக்காது. இல்ல ஒருத்தனை பெருசா தூக்கி வச்சதே கிடையாது, யாரும் தூக்கி யாரும் புகழ்ந்ததே கிடையாதுன்னா அவனுக்கு அகீர்த்தின்றது சமானமாக தான் இருக்கும். அது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. மேலே ஏறி பர்வதத்திலே விழுந்தவனுக்கு தானே அந்த வலி இருக்கும். நின்று இப்படி பாதையில நடக்கக்கூடியவன் இப்படி விழுந்தான்னு சொன்னா அது பெரிய வலி தெரிய வலி கொடுக்காது. ஆனால் மேலே ஏறி இருப்பவன் விழுந்தான்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு அவனுக்கு வலியை ஏற்படும். அது போல சம்பாவிதஸ்யன்னு சொல்லுவதன் மூலமாக இதுபோல் லோகத்துல மகாவீரத்வேன கியாதஸ்துவம் தவத்து அவசியம் அகீர்த்தி உற்பாதயிஷ்யதி அயம் வியாபாரா இது சூச்சிதம் அவசியம் துவயா யுத்தம் தத்ர யுத்தாய தத்ர கந்தவியமேவ இது பகுதா தத்ர புரோத்சாஹிதா அர்ஜுனா ததப்பாத் த்விதீய பாக அனிம் பிரதம பாகேன தாவது தத்ர ஆத்மஸ்வரூப விவேக பிரதர்ஷிதா த்விதீய பாகேன கர்மயோக தத்ர உபதிஷ்யதே இது பசியாம தத்ர ஏகோன சத்வாரிஞ்சத் தம ஸ்லோகம் ஆரம்பிய கர்மயோக பிரதிபாதனம் ஏஷா தே விஹிதா சாங்கியே புத்தர் யோகே த்விமாம் ஸ்ருணு இத்யனேன பூர்வம் மயா சாங்கியே புத்திஹி அபிஹிதா நாம ஆத்ம தத்துவ விஷயிணி ஆத்ம தத்துவ விஷயக உபதேசச்ச மயா தத்தஹ இதஸ்பரம் தத்ர யோகே புத்திம் ஸ்ருணு இத்யனேன தத்ர யோக பிரதிபாத்யதே யோக இத்யனேன அத்ர ஆத்மஜான பூர்வக மோக்ஷ சாதன பூத கர்மானுஷ்டானே யோ புத்தி யோக வக்தவிய சஹய யோக சப்தேன உச்சதே இது தத்ர உச்சதே கிம் தது இது உத்தரத்திர ஸ்வயம் விவருணோதி கிமிதி சேத் தத்ர பிரதமோ விஷய நேஹாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாதிதி கர்மயோக அனுஷ்டானே சௌகரியம் கிம் அப்படின்னு பார்த்தால் இதை தொடங்கினாலே கூடும் போதும் அப்படின்றார். அபிக்ரம நாசக நாஸ்தி அப்படின்றார். ஏன்னா அபிக்ரமம்னா தொடங்கிறது, அதாவது இதை தொடங்கி வைத்தாலே போதும், முழுக்க முடிக்கவில்லை என்னாலும் ஆரப்தசிய அசமாப்தசிய விச்சின்னசியாபி ந நிஷ்பலத்வம். அப்ப இது போல இந்த கர்மயோகத்தை ஒருத்தன் தொடங்கி பண்ணுவதற்கு தொடங்கி விட்டான் என்று சொன்னாலேயே போதும் அவனுக்கு அது படிப்படியாக அது பகவானே அந்த மேல் விஷயங்கள்ல இவனை இழுத்து கொண்டு போவான் அப்படின்றதா காட்டுறார். இது மேல நாம் பார்க்கலாம். ஆறாவது அத்தியாயத்துல இந்த விஷயம் ஸ்பஷ்டமா காட்டப்பட்டிருக்கு. பார்த்த நைவேக நாமுத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதேன்னு அவன் நடுவில் அது அவனுக்கு விச்சேதம் ஆனாலும் கூட மறுபடியும் அவனை கர்ம அந்த யோக பிரஷ்டனாக அவனை பகவான் மறுபடியும் பறக்க வச்சு அதிலிருந்து எங்கேருந்து விட்டானோ அதிலிருந்து தொடங்கி அவனுடைய சாதனம் நடக்கும் அப்படின்றதா இங்க எடுத்து காட்டியிருக்கார். இது போல மேல போய் நிஷ்கர்ம பல கர்மானுஷ்டானம் அதாவது பலத்துல சங்கம் இல்லாமல் பலத்துல ஆசை இல்லாமல் இந்த கர்மானுஷ்டானம்ன்றது தான் பிரசஸ்தம். தத்த பலங்கள் ஆசையோட கர்மானுஷ்டானம் பண்ணான்னு சொன்னால் அதுதான் பந்தகம் அப்படின்றதா காட்டி இந்த காமிய கர்மங்களை நிந்திக்கிறார். மூணு ஸ்லோகங்கள் யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் அப்படின்னு தொடங்கி மூணு ஸ்லோகங்கள்ல ஸ்லோகத்திரையேண காமிய கர்மணா தத்திர அபகர்ஷ பிரதிபாதிதா தத்திர சந்தேகஸ்ய தரி கிமர்த்தம் தத்திர வேதாக சமந்தத காமிய கர்மாணி பிரதிபாதையந்தி. ஒரு முமுக்ஷுவுக்கு இந்த காமிய கர்மங்கள் கூடாது, அது பந்தகம்னு சொன்னால் பரமபுருஷார்த்தமான மோட்சத்துக்கு விரோதியான இந்த காமிய கர்மங்களை ஏன் விஸ்தரமா பிரதிபாதிக்கணும்? எந்த கிரந்தத்தை தொட்டால் வேதமோ இத்தியாச புராணங்கள் ஸ்மிருதிகள் எது தொட்டாலும் காமிய கர்மங்கள் தானே இருக்கு அப்படின்றதுக்கு ரொம்ப ஸ்பஷ்டமா ரெண்டு ஸ்லோகங்கள்ல ஸ்லோகத்வயன சமாதானமாக பகவான் திரைகுண்ய விஷயா வேதாக இது எத்திர லோக சங்கிரக அதாவது திரைகுண்ய விஷயா அப்படின்றதுனால சாஸ்திரஸ்ய தாவது அத்தியந்த வத்சலதரத்வாத் மாதா பித்ரு சஹசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம் சர்வானபி ஜீவான் உத்திஷ்ய தத்திர தத்தத் கர்மாணி தத்திர விததத்தே
அதனால சாத்விகனுக்கு பரமசாத்விகனுக்குன்னு சொன்னா அவன் முமுக்ஷுவானபடியால் அவனுக்கு வேண்டியது ஒண்ணு, ராஜசனுக்கு ஒண்ணு, தாமசனுக்கு ஒண்ணு அப்படின்னு எல்லோருக்கும் வேண்டிய கர்மங்களை விதிக்கிறது. அதுல இவன் என்ன எடுத்துக்கணுமோ அதுதான் வேணும். யாவானர்த்த உதபானின்றதுனா தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணச விஜானதா, பிராமணஹ அப்படின்றதுக்கு இங்க வைதிகசிய முமுக்ஷோஹோ அப்படின்னு முமுக்ஷோன்னு காட்டியிருக்கார். அப்போ அவனுக்கு என்ன வேணுமோ அதை தான் நாம் எடுத்துக்கணுமே ஒழிய சொல்லப்பட்டதெல்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த அதிகாரி பேதம்னு சொல்றோம், அவரவர்களுக்கு சில சில கர்மங்கள் பகவான் விதிச்சிருக்கான்றது இங்க எடுத்துக்காட்டி. அப்புறம் கர்மண்யேவாதிகாரஸ்தேன பிரதான ஸ்லோகம், இங்கதான் வந்து மிச்ச விஷயங்கள் உனக்கு சங்கம் இருக்கக்கூடாது, கர்மத்தை செய்யணும் பலத்தை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவதன் மூலமாக அசங்க கர்ம அனுஷ்டானம் தாவத் தத்ர போத்தியதே எவம் ரூபேண தத்ர ஈதிருஷன் கர்மைவ பிரசஸ்தம் தூரேண ஹியவரங் கர்ம புத்தி யோகா தனஞ்சய இத்தியத்திர தத்ர புத்தி யோகா இத்தியன பூர்வம் வியவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன இது முமுக்ஷோஹோ தத்ர புத்தி விசேஷ பிரதிபாதித நம்ம அத்த புத்தி ரீத்தியனேன தத்திர பலசங்கரஹிதா புத்தி தத்திர உச்சதே தாதிருஷ புத்தி யோகாதித்யன புத்தி யோக யுக்த கர்மணஹ இதம் கர்ம அவரம் தத்திர பலசங்க சகிதம் கர்ம அவரம் இது அயமர்த்தம் அத்திர போத்தியதே. இவம் ரூபேண விஸ்தரேண கர்மயோக தத்திர பிரதிபாதித கிந்து அயம் கர்மயோக பகவதி தத்திர பரம் பரம் சமர்ப்பித்தவதாக ஏவ புருஷஸ்ய சுகரஹ பவதி இது சூச்சியது. கர்மயோகத்தை சொல்லவும் அப்படி பண்ண முடியுமா? முடியாது. எனக்கு எந்த பலத்திலையும் ஆசை இல்லாமல் பண்ணு அப்படின்னு சொன்னால் லௌகிகமான ஐகிக ஆமுஷ்மிக பலங்களை விரும்பாமல் இருப்பதுன்றது எப்படி அது சாத்தியம்? அப்போ இந்திரிய நிகிரகம் ஏற்பட்டு அதோட இந்த அனுஷ்டானத்தை பண்ணணும்னு சொன்னால் இது சாமான்யமாக அது ஏற்படாதே அப்படின்றது கேட்டுக்கொண்டு அவரே சொல்ற தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா அப்படின்றதாக என்னிடத்திலே மை மனஹ அவஸ்தாப்பிய சமாஹித சன் அப்படின்றதாக எடுத்து காட்டுறார். அதனால பகவதி தாவது தத்திர சரணாகதி அபேக்ஷதா, சரணாகதின்னு ரொம்ப ஸ்பஷ்டமா இங்க சொல்லல, பகவதி தாவது அத்திர மனஹ தத்திர நிவேசனீயம், பகவதி மன மனோநிவேச பூர்வகம் தத் கர்மானுஷ்டானம் காரியம் இது ஏவம் ரூபேண அத்திர த்விதியாத்தியாயே தத்திர அர்த்த புரோக்தா. அத சுலபத்தையா வக்தவியம் சேத் ஆத்ம யாதாத்மியம் இவம் யுத்தஸ்ய கர்மண யுத்தரூப கர்மணஹ பகவத் ஆத்ம பிராப்தி சாதனதாம் ச அஜானன் தத்ர அர்ஜுனஹ தத்ர சோகம் கிருதவான். இந்த ரெண்டு விஷயத்தையும் அவனுக்கு எடுத்து காட்டி அவனுடைய சோகத்தை அந்த மோகத்தை சோகத்தை இந்த ஒரு அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணன் போக்கியிருக்கார் அப்படின்றதாக இரண்டாவது அத்தியாயத்துடைய சாரம். ஸ்ரீமத் பகவத்கீதாயாம் த்விதீயாத்தியாயே அசோச்சியானன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே இஸ்லோகார்த்த மாத்திரம் நிரூப்பிய உபரத ஆசம் ததாரப்ய ஆ அத்தியாய பரிசமாப்தி இதானீம் நிரூப்பியது.